இது வந்துட்டு 180-ஆம் அத்தியாயமான தொல்லியல் கட்டளை சட்டத்தின் கீழே இது ஒரு புராதன சின்னமாக எல்லா கதை எல்லா பள்ளியிலையும் ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட் தான் இருக்கும். இங்கே 11 இருக்கேனே. வெல்கம் டு லாலா பிஸ்டாப். நான் அலாம். இன்றைய வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஏராவூருக்கு வந்திருக்கோம். ஏராவூரில் வந்து ஒரு பாரம்பரியமான புராதன பள்ளிவாயில் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தகவலை கேள்விப்பட்டு அந்த பள்ளிவாயில் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம். என்னோட வந்துட்டு இன்றைக்கு என்எம் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஏராவூரில் நம்மளோட உறவுக்காரர்னு அவர் என்எம் கிரியேஷன் சாஜித் வந்திருக்காரு. அவரோட சேனலில் லிங்கும் கீழே சார நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளோட வளமையாக நம்மளோட நண்பன் இந்தாத் வந்திருக்காரு. செல்லத்தேவல் அவரை தெரியும் எல்லாருக்கும். அடுத்தது இந்த பள்ளியில் வந்துட்டு இருக்கிற ஒரு மௌலவி ஆஷிக் பாக்கவி தானே, அவர் வந்து பாக்கவி என்ன சொல்ல அந்த மதுரசா பட்டம் என்ன வின்னு ரைட் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்த்து தான் நம்ம இந்த பள்ளிக்கு போக போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, அதில் வரலாற்று விஷயங்கள் என்ன, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பார்ப்போம். இந்த பள்ளியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஏராவூர் ஆற்றங்கரை ரைட் ஏராவூர் ஆற்றங்கரை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாயில் தான் இந்த பள்ளிவாயில்ற பேர். ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் நம்ம இந்த பள்ளிவாயில் எப்படி இருக்கு, என்ன விஷயங்கள்னால இது புராதன விஷயமாக வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை. ஸோ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا பள்ளி சம்மந்தமாக வந்து நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு சொன்னால் இது ஒரு ஒரு பழமையான ஒரு பள்ளி அப்படின்னு சொல்கிற விஷயம். பள்ளி சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட சொல்லுங்கள். இது ஆரம்பம் எப்படி, இதில் புனர் நிர்மாண விஷயங்கள் என்னென்ன? நான் நினைக்கின்றேன் இது ஏறாவது 2வது பள்ளிவாசல். சுமார் 400 வருடங்கள் இதனுடைய வரலாறு இருக்கிறது. உள்ளாந்தருடைய காலத்திலே இது கட்டப்பட்டிருக்கிறது. ஊரில் இருக்கின்ற முக்கியமான அங்கத்தவர்கள் இந்த பள்ளியிலே நிர்வாகம் செய்திருக்கின்றார்கள். இது காலங்காலமாக இதனுடைய பழமை பராமரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இறுதியில் 2015 இந்த மஹல்லாவாசிகளின் பங்களிப்போடு முன்னாள் ஆளுநர் ஹாஜமலையும் ஹிஸ்புல்லா சார் அவர்களின் ஆலோசனைகளோடும் இன்னும் பல முக்கியஸ்தரின் பங்கு பெற்றோடு இந்த பள்ளி பழமை பாதுகாக்கப்பட்டு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய வடிவமே நீங்கள் காணலாம். இந்த நாட்டினுடைய ஒரு புராதன சின்னமாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் சுமார் 400 வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளி என்பது கூட அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவாக இருக்கிறது. இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இது ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி, இப்போ சில ஆதாரங்கள் இருக்கு தானே இப்போ இது ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதுக்கான ஆதாரங்கள் என்ன விஷயத்தை அவங்க மெயின் பண்ணினாங்க? அவங்க ஆராய்ச்சியிலே இதில் உள்ள பிரிக்ஸ் ஒர்க்ஸ், அதாவது கல்லால் கட்டப்பட்ட அந்த நீர்த்துடன் கலந்து கட்டப்பட்ட இதுகள், அதனுடைய மரத்தினுடைய இது சாம்பிள்களில் இருந்து தான் அவர்கள் ஆராய்ச்சி முடிவெடுத்திருந்தார்கள். இதனுடைய வெளித்தோற்றமும் இதனுடைய கட்டடக்கலை கூட உள்ளாந்தருடைய கட்டடக்கலையுடன் பிரதிபலிக்கிறது.
அவ்வாறான சகல விடயங்களையும் உள்ளடக்கி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தார். பெரிய கல்லுகள் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ ஒல்லாந்தர் நிறைய கட்டுமானங்கள் இப்படி கல்லுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்து வந்து இந்த விராந்த செட்டப்பும் வந்துட்டு ஒல்லாந்தர் காலத்தில் இருந்த ஒரு விஷயம்தான். கட்டிடக்கலையில் பின்பற்றப்பட்ட சில விஷயங்கள் தான். நிறைய பள்ளிகளில் வந்துட்டு நடுவில் இப்படியான ஒரு செட்டப் ஒன்று இருக்காது. இப்போ இது என்ன காரணத்துக்காக இந்த இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? ஓ, இந்த இடங்கள் இனி சொன்னால் இது அரபு நாட்டிலே நாம் பார்க்கலாம். நீரகாலத்துடன் வருகின்றவர்கள் கூடுதலாக குர்ஆன் ஓதுவது, திக்கர் செய்கின்ற அமல்கள் செய்வதற்காக ஒரு கன்ஃபர்டான நிலைமையிலே கூடுதலான நேரம் இந்த பள்ளியிலே தங்கி அமல்களை செய்வதற்காக, ஒரு சாய்ந்து அமல்களை செய்வதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மேலதிகமாகவும் இருந்து தொழக்கூடிய அமைப்பும் இதில் இருக்கின்றது. இதனால் பலர் பயனடைகின்றார்கள். இந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி இதில் வயசு போனார்கள் இருந்து சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல இப்படி சாஞ்சிட்டு இருந்து திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு, குர்ஆன்னு சொல்லுவோம் நாங்கள், அப்போ அது ஓதுறதுக்கு அப்படியான ஒரு செட்டப்புக்கு தான் இந்த இடங்கள் கட்டப்பட்டிருக்கு. என்ன இதில் இருக்கிற ஆர்கிடெக்சர் விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். அது இந்த இதில் இந்த பூட்டப்பட்டிருக்கிற இந்த லைட்டெல்லாம் பழமையாக இருந்ததா, இல்லை இப்போ இதெல்லாம் புனர்நிர்மாணத்தில்? இல்லை, இது புனர்நிர்மாணத்தில் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மர அமைப்புகள் பழைய மரங்கள் பொலிஷ் பண்ணப்பட்டு பழமை வாய்ந்த அதே மரங்களை புது வடிவம் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற சுவர்கள் எல்லாம் சுமார் 1.5 அடி அகலமான சுவர்கள். அது ஆரம்பத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. என்னது என்றால் அந்த பழமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அதுக்கு மெச்சாகக்கூடிய மாதிரி தான் நாங்கள் கௌரவ முன்னாள் ஆளுநரின் ஆலோசனையுடனும் மக்களுடைய மகளாட்சி ஆலோசனையுடனும் இதுகள் செய்யப்பட்டது. இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒரு பழமையான விஷயங்களை இது செய்யணும் என்றதுக்கான வெளிநாடுகளிலிருந்தும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, கொண்டு வரப்பட்டு செய்யப்பட்டது தான். இப்போ எனக்கு தெரியும் இந்த விஷயமெல்லாம் என்னன்னு சொல்லி. இப்போ வேறு மற்றும் அதாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த இடம் வந்துட்டு ஒரு பள்ளியில் இருக்கிறது ஒரு விஷயம் என்ன, இது இப்போ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு? இது மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக இந்த இடம் மிம்பர் என்று அழைக்கப்படும். இதிலே பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலே வாராந்த மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக இதை பயன்படுத்துவார்கள். இப்போ இதில் நின்று தானே அவங்க என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமையில் அந்த சில மத போதனைகள் இடம்பெறும் வெள்ளிக்கிழமையில். அப்போ அந்த இதுக்கு வந்து ஜும்மான்னு சொல்லுவோம் நாங்கள், அது வந்து நடக்கிற இடம் தான் இது பார்த்திங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து அசாகோல்ன்னு சொல்கிற, இது என்னென்னு சொன்னால் அதில் இந்த இதில் வந்து ஏறி நின்று பண்ணுற இந்த மத குரு, அதை மௌலவின்னு சொல்கிற அவர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பலன்ஸுக்கு இதை கையில் வச்சுக்கொள்கிற ஒரு விஷயம் தான் இது. வெள்ளிக்கிழமையில் இந்த இடத்துல வந்து செய்யும். அடுத்தது இந்த இடம் வந்து வளமையாக 5 நேரம் தொழுகைக்காக தொழுவிக்கக்கூடிய இடம். அந்த தொழுகையை வந்து தலைமை தாங்கக்கூடிய அந்த இமாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் தொழுவாங்க. அடுத்தது இதுக்கு இப்போ இந்த பள்ளி பழமை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் என்ன இருக்குதா? கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கின்றது. 2013 இது புராதன சின்னமாக உருவாக்கப்படக்கூடிய அடையாளம். இந்த இடத்துல வந்து 3 மொழியிலையும் வந்து அந்த கெசட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் வர்த்தமானி பத்திரிகைப்படி அதி விசேஷமான ஒரு வர்த்தமானி கீழே வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1823 கீழ் 73 இலக்க 2013 August 16 வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு வர்த்தமானி அறிவித்தல். இது யாருன்னு சொன்னால் கலாநிதி ஜகத் பாலசூரிய, தேசிய மரபுரிமை அமைச்சராக இருக்கும்போது. இது வந்துட்டு 180 அத்தியாயமான தொல்லியல் கட்டளை சட்டத்தின் கீழே இது ஒரு புராதன சின்னமாக இந்த பள்ளிவாயல் வந்துட்டு ஒரு கெசட் வெளியீட்டின் மூலமாக வெளியிடப்பட்டுகிற இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். கீழே வந்து அதில் அட்ரஸ் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் தான் இந்த பள்ளிவாயல் ஒரு பாரம்பரியமான ஒரு பள்ளிவாயல் அப்படின்னு சொல்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. நமக்கு வந்து இந்த பள்ளியினுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்று விஷயங்களை வந்து நம்மளோட வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க.
இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களை தகவல்கள் வழங்கினதுக்கு எங்களோட சேனல் சார்பாகவும் எந்த சார்பாகவும் நன்றி. நன்றி. எங்களுடைய நிர்வாகம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதவுகளும் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டப்பாடல. இந்த கைப்பிடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை விலங்கும் கொஞ்சம் பாரமாதிரி ஒரு அரை கிலோ இருக்கும் போது இதில் இருக்க டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்திருக்குது. இதால் நடந்துட்டு போகும்போது நமக்கு தலையில் அடிக்கும். இன்னைக்கு போட்டிருக்கேன் போட் கவனம் குனிந்து செல்லவும் வந்து நிறைய பேர் தலையில் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வெளியே. இந்த பள்ளிக்கு வந்து இந்த வழி ஒன்றைக்கு அங்காலே இதே மாதிரி இருக்கியா? அங்காலே ஓ இஞ்சால ஒரு ஒன்றைக்கு இந்த வழியும் இருக்குது. என் ஒவ்வொரு கதவுக்குள்ளாலையும் நம்ம உள்ளுக்கு போகலாம் என்ன? ஓ ஒவ்வொரு கதவும் இருக்குது. இப்போ எல்லா கதை எல்லா பள்ளியிலையும் ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட் தான் இருக்கும். இங்கே 11 இருக்கேண்ணே. அது எக்ஸிட்டாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம், உள்ளுக்கு வாரத்துக்கும் பயன்படுத்தலாம். 11 இது இருக்குது. நடுவில் தான் நம்ம இப்போ போய் பார்த்த பள்ளி இருக்கு. போதா நம்ம இந்த கதவாலேயே நம்ம செய்யலாம், உள்ளுக்கு போகலாம். சரியான பாரம் அறிக்கும் இந்த கதவு. இங்கே சாதாரண கதவு இல்லை, இங்கே நல்ல வெயிட் அறிக்கும் பொழுது தள்ளக்குள்ளேயே விளங்குது நம்ம கையில் அந்த பாரம். இந்த கைப்பிடிகள் இந்த வழியாலேயே நம்ம உள்ளுக்கு போகலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இப்படியான ஒரு கல் வடிவ டிசைன் ஒன்றிரிக்கும். அது மாதிரி இந்த இடத்துலையும் இந்த கல்லால் வந்துட்டு டிசைனிங் வந்துட்டு இருக்குது. ரைட், இப்போ நம்ம ஏராவூர் ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாயில் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்மளோட இன்ட்ரோவிலையும் வந்துட்டு நம்மளோட சாஜி தென்னம் கிரியேஷன் ஏராவூரில் வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் செஞ்சுட்டு ஏராவூர் வந்திருந்தார். இப்போ எங்களை வியூவர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும்னு சொன்னால் பதிவு செய்யலாம். என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஓகே, நாம் செல்கிற அளவுக்கு நாம் இன்னும் பெருசாக வளர அளவுங்கிற அளவுக்கு இருந்தோம் நான் செல்கிற அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ நம்மளோட பொதுவான விஷயங்கள் சொல்லணும் சொன்னால், இப்போ ஒமிக்ரோன் வேரியன்ட், ஒமிக்ரோன் வேரியன்ட் இப்போது 1 இப்போ 3 வரைக்கும் வந்துடுச்சு. அது ஒரு ஒன்று. இப்போ கேஸ் வெடிப்பு அது ஒரு விஷயம், கேஸ் இன்ஃப்ளேஷன் பொருட்களுடைய விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்டு பொதுவாக சொல்லணும்னு சொன்னால், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், அவ்வளோதான். பெருசாக இன்னும் சொல்ல விரும்பலை. சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அவர் பேசினதுலேயே உங்களுக்கு விளங்கிருக்கும். அவரோட சேனல்லாம் இப்படி தான், அவர் பொதுவான விஷயங்களை பேசுவார். நிறைய நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அந்த அப்டேட்லாம் கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நம்மளுக்கு கேமரா உதவி வந்து வழங்கியிருந்தார் நம்மளோட இம்தாத். அது வந்து நமக்கு சாஜித்தும் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். என் இந்த பள்ளியில் வந்துட்டு அவங்களோட வரலாற்று தகவல்களை பேசின அவங்களுக்கு வந்துட்டு நன்றி. என் உள்ளுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஏற்பாடு செஞ்சு தந்த அதுக்கு பொறுப்பு வாய்ந்த அவர்களுக்கும் வந்துட்டு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.